நற்பவி 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 இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி கூறுவோம் நன்றி 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 வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல சகல செல்வங்களையும் பெற்று சந்தோஷமான வாழ்க்கை நடத்த தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை என்று கடைபிடிக்க வேண்டிய விரதத்தை பற்றி உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் தை வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் பண பிரச்சனைகளும் தீரும் என்பது நம்பிக்கை இப்பொழுது எப்படி அந்த விரதத்தை எடுப்பது என்பதை பற்றி உங்களுக்கு சொல்கின்றேன் இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா என்னோட முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஆல்னு கொடுங்க அப்போதான் என்னோட எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டால் நமக்கு செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுத்து அருள்மலை பொழிவாள் என்பது ஐதீகம் எத்தனை வெள்ளிக்கிழமை வந்தாலும் தை வெள்ளிக்கிழமைகளுக்கும் ஆடி வெள்ளிக்கிழமைகளுக்கும் தனி பெருமை உண்டு என்பது நமக்கெல்லாம் தெரியும் இந்த இரண்டு மாதங்களிலும் வரும் வெள்ளிக்கிழமைகளில் தெற்கு நோக்கிய அம்பிகையையும் வடக்கு நோக்கி அம்பிகையையும் வழிபாடு செய்து வரலாம் வடக்கு நோக்கி அம்பிகையை வழிபட்டால் எதிர்ப்புகள் அகலும் இன்னல்கள் தீரும் போராட்ட நிலை மாறி வாழ்வில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபட்டால் நிலை உயரும் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் எனவேதான் அள்ளித்தரும் சுக்கிரனுக்குரிய வெள்ளிக்கிழமையை உத்தராயண காலமாகிய தை மாதத்தில் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளார்கள் இது தவிர தை வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மியை வழிபாடு செய்தால் நாம் பணமழையில் நனையலாம் ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவை அருளா பொருளா என்று ஆராய்ந்து பார்க்கும்போது அருளோடு வரும் பொருள்தான் என்று பதில் கிடைக்கும் அந்த பொருள் வளம் கொடுப்பவளை நாம் லட்சுமி தேவி என்றும் திருமகள் என்றும் கூறுகின்றோம் எட்டு வகை லக்ஷ்மியின் அருள் இருந்தால் நாம் எண்ணியபடியே வாழ்க்கையை நடத்த இயலும் ஆகவே வரம் கொடுக்கும் லக்ஷ்மியை வரலட்சுமி என்று அழைத்து விரதமிருந்து வழிபட ஏற்றினால் தை மாதம் வருகின்ற வெள்ளிக்கிழமைகளாகும் லக்ஷ்மியை நாம் வழிபட்டால் நமது லட்சிய கனவுகள் நனவாகும் பொருளாதாரத்தில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும் லட்சுமி தேவியின் கடைக்கன் பார்வை நம்மீது விழ தை மாத வெள்ளிக்கிழமைகளில் சமய மாலை படித்து அதிகாலை நேரம் வழிபடுவது நல்லது தை மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் அதிகாலையில் வீட்டை மெழுகி அதாவது வீட்டை துடைத்து கோலமிட்டு மாவிளை தோரணம் கட்டி லக்ஷ்மி தேவிக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு பெண்களும் நாம் சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள் தவிர கணவனுக்கு ஆயுள் நீடிக்க வேண்டும் குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்க வேண்டும் பிள்ளைகளின் வாழ்க்கை பெருமைப்படத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று விருப்பங்களும் அவர்களுக்கு இருக்கும் வீட்டு வாசலில் தாமரை கோலம் இட்டு திருமகளே வருக செல்வம் வள தருக என்று கோலமாவினால் கூட எழுதலாம் அதாவது பச்சரிசி மாவினால் நீங்கள் எழுதலாம் வீட்டு பூஜை அருகில் விநாயகர் மற்றும் வரலட்சுமியின் படத்தை பலகை மீது வைத்து அதன் அருகில் பஞ்சமுக விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அருகில் நெல் பரப்பி அதன் மேல் ஒரு தட்டில் அரிசியை பரப்பி வைக்க வேண்டும் பூச்சூடிய குடம் அதாவது கும்பம் மாவிலை தேங்காய் போன்றவற்றை சேர்த்து லக்ஷ்மி படத்தின் முன்னால் வைக்க வேண்டும் கும்பத்திற்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைப்பது அவசியம் தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு இனிப்பு பொருட்கள் ஆகிய நைவேத்தியத்தோடு லக்ஷ்மி கவசம் மற்றும் வருகை பதிகம் பாடி வழிபாடு செய்தால் பண தேவைகள் பூர்த்தியாகும் பலரும் போற்றும் வகையில் உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய வீட்டின் நிதி நிலைமையும் மாறும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை லக்ஷ்மி தேவியை இப்பொழுது நான் சொல்லும் சமயமாலையை படித்து உங்களுடைய வீட்டில் வழிபாடு செய்தீர்களால் நிச்சயம் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அதை இப்பொழுது கூறுகின்றேன் அன்றாட வாழ்க்கையினில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் உந்த நருள் பெற்றுவிட்டால் ஓடுவதும் என்றோ இன்றோடு துயர் விலக இனிய தனலட்சுமியே மன்றாடி கேட்கின்றேன் வருவாய் இது சமயம் என்று சமயமாலை லக்ஷ்மியின் முன்னால் பாடுங்கள் உங்கள் கலக்கங்கள் அகலும் கவலைகள் தீரும் பக்க பலமாக பல்வகை செல்வங்களையும் லக்ஷ்மி தேவி வழங்குவார்கள் அத்துடன் மனதில் தெளிவோடும் தை வெள்ளிக்கிழமை அன்று அம்பிகையை பூஜித்தால் இன்பங்கள் யாவும் இல்லம் வந்து சேரும் சகல செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்க்கை நடத்த தை வெள்ளிக்கிழமைகளில் இந்த விரதத்தை கடைபிடியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றும் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஆள்னு கொடுங்க அப்போ தான் என்னுடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நற்பவி என்னும் நான்கெழுத்து மந்திரத்தை எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டே இருங்கள் நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு நடக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கொண்டே இருங்கள் நல்லதை மட்டுமே உங்களுக்கு பிரபஞ்சம் எப்போதும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் மீண்டும் சந்திக்கலாம்